ஓகே, குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். குட் ஆஃப்டர்நூன். ரைட், ஸோ நாங்கள் எஸ்டர்டே நேற்று இதை கொஞ்சம் அவசரமாக பார்த்துட்டு போனோம். ஸோ நாங்கள் திருப்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 19ல இருந்து. ரைட், பாருங்க. When comparing the generation, computer generation growth, which characteristics are increasing? உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் வந்து ரைட் ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன் பார்க்கும் பொழுது சில விடயங்கள் அதிகரித்து போச்சு, அப்படியே சில விடயங்கள் குறைவடைந்து கொண்டே போச்சு. ரைட், இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், அது வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்க. ஃபிஃப்த் ஜெனரேஷனும் இப்ப வந்திருக்குது. ரைட், ஃபிஃப்த் ஜெனரேஷனும் இருக்குது, பட் உங்களுக்கு இப்ப ஃபோர்த் வரைக்கும் தான். சரி, நாங்க அது வரைக்குமே பார்ப்போம். ஃபோர்த் ஜென்ரேஷன் வரைக்கும் சில சில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு போச்சு. அதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் நீங்க பாத்தீங்கன்னா அது சைஸ்ல சரியான பெருசா இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் வரும் பொழுது அதை விட கொஞ்சம் சிறியதாக மாறிச்சு. தேர்ட் ஜென்ரேஷன் சிறியதாக மாறி, ஃபோர்த் ஜென்ரேஷன் இன்னும் சிறியதாக மாறி, இப்ப இன்னும் சிறியதாக சிறியதாக மாறிக்கொண்டு வருது. ரைட், ஃபோர்த் ஜென்ரேஷன்ல ஸ்மார்ட் போன்ஸ் அது இதுன்னு சொல்ல போகல. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை பார்க்கும் பொழுது அது அவ்வளவு சிறியது. இப்ப ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷன் க்ரோத் ஆக க்ரோத் ஆக சைஸ் என்ன செஞ்சிருக்குது, குறைந்துட்டு வருது. சைஸ் கம்ப்யூட்டருடைய சைஸ் குறைய அடைந்துட்டு வருது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து கூடுதலாக ஏற்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஆனா அது செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் போகும் பொழுது குறைவடைந்து குறைவடைந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு அவ்வளவு தேவைப்பட்டது, செகண்ட் ஜெனரேஷன் கம்பேரிட்டிவ்லி குறைவு. ஒப்பிட்டு பார்க்கிற போது செகண்ட் ஜெனரேஷன்ல குறைவு, தேர்ட் ஜென்ரேஷன்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது செகண்ட் ஜெனரேஷனை விட தேர்ட் ஜெனரேஷன் குறைவுண்டு. அந்த கன்சியூம் எலக்ட்ரிசிட்டி, இல்லை நாங்கள் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் சொல்லுவோம், அது குறைவடைந்துட்டு வந்துச்சு. இவ்வளவு குறைவடைய என்ன என்னென்ன அதிகரிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான், என்னென்னாலும் ஸ்லோ தான். செகண்ட் ஜென்ரேஷன் அதை விட கொஞ்சம் ஸ்பீட், தேர்ட் ஜென்ரேஷன் அதை விட ஸ்பீடுன்னு சொல்லி என்ன செய்யுது, ஜென்ரேஷன் வைஸ் ஸ்பீடு வேகம் வந்து அதிகரிச்சுட்டு வந்தது. இப்போ கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி யும் வந்து என்ன, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்றத விட நாங்க கெப்பாசிட்டின்னு பொதுவா சொன்னோம், எல்லாமே கொள்ளளவு, அதிக நேரம் யூஸ் பண்ண முடியும், அதிக டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும் என்று சொல்லி கெப்பாசிட்டிஸும் வந்து ஜென்ரேஷன் வைஸ் வந்து அதிகரித்து தான் வந்துச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பீட் தான் என்னது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு வந்துச்சு. ரைட், டிக்ரீசிங் என்று கேட்டிருந்தா எனக்கு எத்தனாவது ஆன்சர் வந்திருக்கும், விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் டிக்ரீசிங் வந்திருந்தா எத்தனாவது ஆன்சர் வந்திருக்கும்? செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர். சைஸும் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனும் ரெண்டுமே குறைவடைந்தது வந்துச்சு. மத்த ரெண்டு ஆன்சரும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க, ஸ்பீட் அதிகரிச்சது, சைஸ் குறைவடைந்தது, எலக்ட்ரிசிட்டி அதிகரிச்ச சாரி எலக்ட்ரிசிட்டி வந்து குறைவடைந்தது, கெப்பாசிட்டி வந்து அதிகரிச்சது. ரைட், சோ நவ வி மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் ப்ராசஸ் இன் ஃப்ளோ சார்ட்? உங்களுக்கு நாங்கள் கிரேட் சிக்ஸ்ல படிச்சிருக்கிறோம், ஃப்ளோ சார்ட் நாங்கள் ட்ரா பண்றதுக்கு சில சிம்பிள்ஸ் வச்சிருக்கிறோம். ஓவல் ஷேப், ரைட், ஓவல் ஷேப் வந்து ஸ்டார்ட்டோ எண்டுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த ஓவல் ஷேப் வந்து ஸ்டார்ட்டோ எண்டுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த பேரலலோகிராம், அதாவது இணைகரம், இணைகரம் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எனிவன், இன்புட், யா இன்புட் அவுட்புட்டுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம், இன்புட் அவுட். ரெக்டாங்கிள் தான் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோர்த் சிம்பிள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம், டிசிஷன் மேக்கிங். இதுல கேள்வி கேட்பாங்க, இது இதை விட அதிகமா,
எஸ் இப் எஸ் இதை செய்யுங்க, இல்லை இதை விட குறைவுண்டா, சும்மா ஏதாவது ஒரு கண்டிஷன் உள்ளுக்கு இருக்கும், அந்த கண்டிஷனுக்கு ஓம்னு சொன்னா இந்த வேலையை செய்யுங்கன்னு இங்க அதை நாங்க சிலதை கொடுத்திருப்போம், இல்லைன்னு சொன்னா இந்த வேலையை செய்யுங்கன்னு நாங்க கொடுத்திருப்போம். ஓகே இது ரெக்டாங்கிளா, இந்த வேலையை செய்யுங்க என்று நாங்க கொடுத்திருப்போம். அப்ப இது டிசிஷன் மேக்கிங், எங்க எந்த சை எந்த பாதையை சூஸ் பண்றதுன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங். நாங்க இது படிப்போம், இது நாங்க இவ்வளவு கிரேட் சிக்ஸ்ல படிச்சது வந்து ஜஸ்ட் சீக்வன்ஸ் மெத்தட், ஆர்டர்ல போய் கொண்டு இருக்கும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சொன்ன கம்ப்யூட்டர் ஒரு ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் உள்ள ஏரியாவும் சில ஏரியா பரப்பளவு காரணம்னா ஃபர்ஸ்ட்க்கு ஸ்டார்ட் அண்ட் தென் எங்களுக்கு தேவை என்ன தேவை, வித்தும் லென்த்தும் தேவை என்று நாங்க இன்புட்ல போடுவோம். அதுக்கு பிறகு அந்த லென்த்தையும் வித்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அது ஏரியான்னு நாங்க ப்ராசஸ் ரெக்டாங்கிள் போட்டு அவுட்புட் என்ன டிஸ்பிளே ஏரியா எண்ட்ஸ் சர்க்கிள் எண்ட் போட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுவோம், என்னது ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃப்ளோ சார்ட். இது வந்து சீக்வன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து கொண்டு போகுது, அவ்வளவுதான். அங்க ஏதாவது இது செஞ்சா இதை செய்யுங்க, அதை செய்தா இதை செய்யுங்கன்னு ஒரு டிசிஷனோ அதோ இதோ ஒன்றுமே இல்ல, சீக்வன்ஸ் ஆர்டர்ல போய்கொண்டு இருக்கும். மூன்று வகையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நீங்க ஃபிஃப்த் யூனிட்ல படிப்பீங்க. மூன்று வகையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒன் இஸ் சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரெப்படிஷன். ஓகே சீக்வன்ஸ்ன்றது எந்த தடையும் இல்லாம ஸ்டார்ட்டோ எண்டிங்ல அப்படியே ஆர்டர்ல போய்கொண்டு இருக்கும். செலெக்ஷன் என்று சொல்றது ஆர்டர்ல தான் கொஞ்சம் போகும், இடையில இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், டிசிஷன் மேக்கிங் பாக்ஸ் ஒன்று வரும், அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷனுக்கு எஸ்ன்றா இந்த வேலையை செய்யுங்க, ரைட், கண்டிஷன் நோண்டா இந்த வேலையை செய்யுங்க, கடைசியில எல்லாத்தையும் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியில எண்ட்ல வந்து முடிங்க என்று சொல்லி வரும். இது செலெக்ஷன். ஒரு ஒன்றுதான் டிசிஷன் மேக்கிங் வருமானிக்கிறேன், இல்ல நீங்க நிறைய கொடுக்கலாம், ரைட், எத்தனையோ டிசிஷன் மேக்கிங் வரும். அப்ப இங்க ஒரு செலக்டிங் நடக்குது, இங்க எந்த பாதையை சூஸ் பண்றது, இந்த பாதையை சூஸ் பண்றதா இந்த பாதையை சூஸ் பண்றதான்ற ஒரு செலெக்ஷன் நடக்கும். அப்ப அது செலெக்ஷன் சொல்லுவோம். மூன்றாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து ரிப்பிட்டிஷன், அதாவது ஒரு ஒன்றை ரிப்பீட் பண்ணி கொண்டு போறது, ரிப்பிட்டிஷன் என்று சொல்லுவோம், ரிப்பீட் பண்ணி கொண்டு போறது, ரைட். அதை நாங்க படிப்போம், அது இப்ப டக்குனு விரிவா சொல்ல முடியாது. இப்ப என்னது என்ன ஒரு ஃப்ளோ சார்ட், சும்மா நார்மலா ஒரு சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட் சொல்றேன். ஒரு 50 புக்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுல ரெண்டு புள்ளைய இருக்கிறாங்க, அந்த வீட்டுல 50 புக்ஸ் வாங்கிக்கிறாங்க, ரைட், ரெண்டு பேருக்கும் சமமா பிரிக்கணும், ரைட், சமமா பிரிக்கணும். இதுக்கு ஃப்ளோ சார்ட் ஒன்று ட்ரா பண்ணணும்னு சொன்னா ஸ்டார்ட், ரைட், அதுக்கப்புறம் இங்க வரப்போகுது இன்புட் த நம்பர் ஆஃப் பீப்புள், எத்தனை பீப்புள் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியணும், இன்புட் த நம்பர் ஆஃப் பீப்புள். அது என்ன செய்யணும், அந்த அந்த இன்புட் நம்பர் ஆஃப் பீப்புள் என்னன்னு எடுத்துக்கொண்டா நீங்க ப்ராசஸ்ல போடுவீங்க, 50 என்னால பிரிங்க, இல்லாட்டி இது இது வந்து எங்களுக்கு செலெக்ஷன் மாதிரி போகும் தானே, ஸோ அதனால நாட் செலெக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி போகும். இல்லாட்டி என்ன சொல்றது, இப்ப என்ன ரிப்பிட்டிஷன்டா, ஒரு ஃபர்ஸ்டுக்கு ஒருத்தருக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன், அடுத்தது ரெண்டாவது ஆளுக்கு கொடுங்க, திருப்பி ஃபர்ஸ்ட் ஆளுக்கே கொடுங்க, திருப்பி ரெண்டாவது ஆளுக்கே கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஆளுக்கே கொடுங்க, ரெண்டாவது ஆளுக்கே கொடுங்க, இதே ஸ்டெப்ப 50 புக்ஸ் முடிகிற வரைக்கும் திருப்பி கொடுத்து கொடுத்து இருங்க. அப்படி ரிப்பிட்டிஷன்ல போகும், 50 புக்ஸ் முடிகிற வரைக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுத்து கொடுத்து இருங்க என்று நாங்க சொல்றது வந்து ரிப்பிட்டிஷன். இப்படி மூன்று கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இதை நாங்க வந்து யூனிட் ஃபைவ்ல பார்ப்போம். ஓகே நான் ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா தந்தேன், சம்டைம்ஸ் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வந்துட்டு இருந்தா, ரைட். ஓகே நவ வில் கோ டு த பார்ட் டூ, ஆன்சர் ஒன்லி 3 க்வெஸ்சன்ஸ் இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உட்பட மற்ற ஏதாவது ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணட்டா, ஏன்னா மொத்தமா மூணு செய்யட்டாம், அதுல முதலாவது கட்டாயம்டா, அப்ப பேலன்ஸ் நீங்க ரெண்டு சூஸ் பண்ணலாம், முதலாவது இது கட்டாயமானது. Okay, right. Now we'll see. Filling the blanks by choosing the correct answer in the bracket. Ellara answer solla ready aikonga. Okay, Rokia solunga first one. Dash is a volatile memory. RAM. RAM. Random access memory indradhu oru volatile memory. Volatile memory indru solradhu
டெம்பரரியா ஸ்டோர் பண்றது. உங்களுக்கு கரண்ட் சப்ளை இருக்கிற வரைக்கும் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கும். கரண்ட் சப்ளை வந்து இல்லாம போயிட்டு இருந்தா அதை டிலீட் பண்ணிடும். அதுதான் வாலடைல் மெமரி, அழியக்கூடியது. ரைட், ஓகே. செகண்ட் க்வெஸ்சன், ஹுமைரா ஆன்சர். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்படட் சிஸ்டம். வாஷிங் மெஷின். கரெக்ட், வாஷிங் மெஷின். கம்ப்யூட்டர் எம்படட் சிஸ்டம். வாஷிங் மெஷின்லயும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ரைட், எம்படட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்று சொல்றது எந்த ஒரு உபகரணங்கள்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதெல்லாமே எம்படட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ வாஷிங் மெஷின்ல ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்குள்ள அது ஒரு எம்படட் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ரைட், நெக்ஸ்ட் ஒன், மன்ஹா ஆன்சர். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். விண்டோஸ் 10. யா, விண்டோஸ் 10. என்ன கம்ப்யூட்டர்னு சொல்லணும் தானே அவங்க, சாஃப்ட்வேர் விண்டோஸ் 10. இது என்ன டைப் மாதிரி சொல்லுங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம். யா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது சாஃப்ட்வேர்ஸ்ல ரெண்டு வகை இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுல சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல வர ஒரு எக்ஸாம்பிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல, சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த விண்டோஸ் 10. ஓகே, வேற ஆன்சர்ஸ் இல்ல தானே, ஸோ அதனால இதுக்கு வரப்போகுது விண்டோஸ் 10 தான். ஓகே, நெக்ஸ்ட் ரஃபா. டேஷ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இனியாக் வெரி குட், இனியாக். தஹியா, டேஷ் இஸ் அன் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ரவுட்டர். நோ, எனிவன்? டச் டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன். எஸ், டச் ஸ்கிரீன். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு தகவலை இன்புட் பண்ணதுக்கு நாங்க யூஸ் பண்ற டிவைசஸ் இன்புட் டிவைஸ். ஒரு தகவலை எங்களால வெளியே எங்களுக்கு நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு அதாவது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற டிவைஸ் அவுட்புட் டிவைஸ். சில டிவைசஸ் இப்படியும் இருக்குது, என்னது, இன்புட் ஆகவும் அவுட்புட் ஆகவும் ரெண்டாகவும் தொழிற்படும். இப்ப டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா, நீங்க டச் பண்றதன் ஊடாக இன்புட் பண்ணுவீங்க. டச் ஸ்கிரீன்ல உங்களுக்கு அப்படியே என்ன, உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்கிரீன் ஒன்றும் இருக்குது, அதால உங்களுக்கு அவுட்புட்டையும் உங்களால அவதானிக்க முடியும். அப்போ டச் ஸ்கிரீன் என்று சொல்றது வந்து இன்புட் டிவைஸ், சாரி இன்புட் பிளஸ் அவுட்புட் டிவைஸ். அதே போல் இன்னொரு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் இருக்குது, என்ன சொல்லுங்க பாப்போம். யாராவது 3-in-1 பிரிண்டர்ன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். ரைட், 3-in-1 பிரிண்டர். அதுல ஸ்கேனிங்கும் இருக்கும், பிரிண்டர் ரெண்டும் பண்ணலாம், மூணும் பண்ணலாம். பேசிக்கலி ஸ்கேனிங், போட்டோகாப்பி, அதே போல பிரிண்டிங், மூன்றும் பண்ணலாம். அப்ப ஸ்கேன் பண்ணும் பொழுது டேட்டா அங்கு இன்புட் பண்ணப்படும், பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது அங்கு அவுட்புட் செய்தப்படும். அப்ப இன்புட் அவுட்புட் ரெண்டையுமே நம்ம ஒரே டிவைஸ்ல பண்றோம். அப்ப அது வந்து ஒரு இன்புட் பிளஸ் அவுட்புட் டிவைஸ். ரைட், ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அப்ப அதுல நீங்க டச் ஸ்கிரீன், 3-in-1 பிரிண்டர், இதெல்லாம் நீங்க ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஷ் இஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ். ருக்கி ஆன்சர் பண்ணுங்க. ரவுடர். ரவுட்டர். ரவுட்டர்ன்றது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டர் ஒரு டிவைஸ் ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதுக்கு நாங்க ரவுட்டர் யூஸ் ஆகுது. அப்ப ரவுட்டர்ன்றது ஒரு கம்யூனிகேட் இன்னொரு கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஹுமைரா. டேஷ் இஸ் அ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஓபன் ஆஃபீஸ் ரைட். எஸ், ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் அன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹா. டேஷ் இஸ் அ டைப்பிங் டியூட்டர் சாஃப்ட்வேர். டிப்டென். டிப்டென் இஸ் அ டைப்பிங் டியூட்டர் சாஃப்ட்வேர். அதாவது டச் டைப்பிங்க பழக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற
சாஃப்ட்வேர்ஸ் நாங்க டைப்பிங் டியூட்டர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டிப்டென், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ரஃபா. டேஷ்போர்ட் இஸ் யூஸ் டு கனெக்ட் மாடர்ன் பிரிண்டர் இன் கம்ப்யூட்டர். யூஎஸ்பி. யூஎஸ்பி. முதல் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு போர்ட்ஸ் இருந்தது, ரைட்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருந்தது ஒவ்வொன்றுக்கும் நீங்க கனெக்ட் பண்றதுக்கு, ரைட்? இப்போ ரவுட்டரை கனெக்ட் பண்றேன்டா, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுண்டா, ரைட்? இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுண்டா எங்களுக்கு RJ45 போர்ட் தேவைப்படும், ரைட்? அதே போல ஈதர்நெட் போர்ட், ஈதர்நெட் போர்ட் RJ45ல உண்டு தான். அப்போ ஈதர்நெட் போர்ட் RJ45 நாங்கள் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம் ரவுட்டர்ஸ் இன்டர்நெட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. அதே போல நாங்க பார்த்தோம் பிரிண்டர் மானிட்டரை, சாரி, கீபோர்ட் அண்ட் மானிட்டரை கனெக்ட் பண்றதுக்கு PS2 போர்ட்னு ஒரு போர்ட் இருக்குது, PS2, ரைட்? PS2 போர்ட்ல நாங்க என்ன செய்யலாம், பிரிண்டரையும் மவுஸையும் கனெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த இப்ப மாடர்ன் மாடர்ன் ஆக மாடர்ன் டிவைசஸ்ல பாத்தீங்கன்னா கீபோர்ட் மவுஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு PS2 போர்ட் ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட் போதும். யூஎஸ்பி போர்ட்னு சொல்றது நீங்க நார்மலா யூஸ் பண்ற போர்ட், ரைட்? அந்த யூஎஸ்பி போர்ட்டே போதும் எங்களுக்கு இந்த பிரிண்டர்ஸ் எல்லாத்தையும் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்றதுக்கு. பிரிண்டர் கூட பழைய காலத்துல வந்து வேற போர்ட்டால தான் நாங்க யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி கொண்டிருந்தோம். அதாவது வந்து என்ன போர்ட்னா, ஐ திங்க் பேரலல் போர்ட். ஓகே, எங்களோட நேம், யா, பேரலல் போர்ட்ல தான் நாங்க என்ன செய்தோம், பிரிண்டர்ஸ் பழைய காலத்துல ஃபிக்ஸ் பண்ணினோம். பட் இப்ப எங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டாலேயே பிரிண்டரை கனெக்ட் பண்ண முடியும். அப்ப அந்த போர்ட்ஸ் நீங்க ஐ திங்க் கிரேட் 6 தான் படிச்சீங்களா இருக்கும். இது ஒரு பேசிக் ஐடியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யாராவது சொல்லுங்க பாப்போம். கம்ப்யூட்டரையும் டெலிவிஷனையும் கனெக்ட் பண்ற, அதாவது மானிட்டர் டிஜிட்டல் டிவியை கனெக்ட் பண்ற போர்ட்ற பேரு, HDMI port. வெரி குட், HDMI போர்ட், ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் போர்ட், அந்த பேர்லயே இருக்குது HDMI. ஓகே, ரைட், இது நல்ல கொஞ்சம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், டேஷ் இஸ் அ ஸ்டோரேஜ் டிவைஸ், யார் ஆன்சர் பண்ண, தஹி ஆன்சர் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இஸ் அ ஸ்டோரேஜ் டிவைஸ், ரைட்? 20 out of 2 போட்டுக்கோங்க. Write for precautions to avoid or minimize damages created by malware. Okay, very good. Rafa and Manha, 20 out of 20. Very good. Okay, so in the பாடம் வந்து உங்களுக்கு softwares handling பண்ற பாடம் சம்பந்தமாக உங்களுக்கு questions வந்துகிது. Malware ஏற்படுற பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. Right. 11, 20 out of 20. Humaira, Rukia, Rizvi. Very good. Okay. So now, come to the second part. Write for precautions to avoid. அதாவது மேலிவாசால ஏற்பட பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு நாங்க செய்யக்கூடிய வழிவகைகள் சொல்லுங்க பாப்போம். முக்கியமா ஒரு வேலை செய்யணும், என்ன செய்யணும்? யா யா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை டெய்லி அப்டேட் பண்ணி, ரெகுலர்லி, டெய்லின்னு இல்லாம ரெகுலர்லி அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும், ரைட்? மெயின் திங், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை
ரெகுலர்லி அப்டேட் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது என்னதுன்னா, நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து நாங்க ஓபன் பண்ணும் பொழுது, கனெக்ட் பண்ணும் பொழுது, அது ஒரு கட்டாயம் ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா நாங்க படிச்சிருக்கிறோம், தொம்பிக்க வாக்ஸ் வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமலே பரவிடும் கம்ப்யூட்டருக்குள்ள. கம்ப்யூட்டர் வார்ம்ஸ் மட்டும் எந்த ஒரு இன்டராக்ஷன்ஸும் இல்லாம கம்ப்யூட்டருக்குள்ள பரவிடும். பட் மத்த மூணு, நாங்க படிச்ச மத்த மூன்று மால்வேர்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸ், ட்ரோஜன் ஹார்ஸ், ஸ்பைவேர், எல்லாமே வந்து எங்களோட இன்டராக்ஷன், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இன்னொருத்தோட ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்து எங்களோட கம்ப்யூட்டர்ல போடும் பொழுது அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஏதாவது வைரஸோ வேற ஏதாவது மால்வேர்ஸோ இருந்தா எங்களோட பரவும். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை கனெக்ட் பண்ணும் பொழுது நாங்க கட்டாயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ நாங்க அதை பாவிக்கும் பொழுது ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணிட்டு தான் பாவிக்கணும். மூன்றாவது என்னதுண்டா, யா ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும் பொழுது செக்யூர்டான வெப்சைட்ஸை மட்டும் யூஸ் பண்றது. பிளாக் லிஸ்டட் வெப்சைட்ஸை ஓபன் பண்ணாம செக்யூரான வெப்சைட்ஸை மட்டும் ஓபன் பண்றது. அதே போல பார்த்தா சஸ்பீஷியஸ் ஆன மெயில்ஸையோ அட்டாச்மெண்ட்ஸையோ கிளிக் பண்ணாம இருக்கிறது. ரைட், ஆல் தி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ்ல அப்டேட் பண்றது. லிமிட்டெட் யூசர் அக்கௌண்ட்டை யூஸ் லிமிட்டடான யூசர் அக்கௌண்ட் ஒன்று வைக்கிறது. இந்த மாதிரியான ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் நாங்க செய்யறது மூலம் மெல்வேரால் ஏற்படுற பாதிப்பை நாங்க குறைக்கலாம். ரைட் த்ரீ இஷ்யூஸ் கிரியேட்டட் இன் த கம்ப்யூட்டர் பை மெல்வேர். மெல்வேர் எங்களுக்கு என்னென்ன செய்யுது? இது வெரி ஈஸி க்வெஸ்சன், நாங்க அடிக்கடி பாக்குறது. முதலாவது என்ன செய்யும், எங்களோட ஃபைல்ஸ் டிலீட் இல்லாட்டி ஹைட், யா எங்களோட ஃபைல்ஸ் டிலீட் ஹைட் இல்லாட்டி மாடிஃபை பண்ணும். எங்களோட டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை டிலீட் ஹைட் இல்லாட்டி மாடிஃபிகேஷன் பண்ணும். இது மூணும் ஒரு பாயிண்ட்ல வரணுமா? டிலீட் ஒன்று ஹைட் ஒன்று மாடிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கறது இல்ல. ரைட், மூணுமே ஒரு பாயிண்ட்ல வரணும். டிலீட்டிங் ஒர்க் இல்லாம செய்யற வேலைகள். ரெண்டு சொல்லலாம், எங்களுக்கே சொந்தம் இல்லாத புதிய ஃபைல்ஸ் கிரியேட் பண்றது. ரைட், எங்களுக்கு சொந்தம் இல்லாத கிரியேஷன் ஆஃப் ஃபைல்ஸ் தட் டு நாட் பிலாங் டு அஸ், எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத புதிய ஃபைல்ஸ் கிரியேட் பண்றது. அடுத்தது என்ன செய்யும், அன்யூஷுவல் பிஹேவியர் இன் இல்லாட்டி அன்யூஷுவல் பிஹேவியர் வை யூசிங் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது ஒரு வழமைக்கு மாறாக செயற்பாடுகள் இருக்கும். வழமை எப்படி பாதிச்சுப்படுமோ அப்படி பாதிச்சுப்படாது. ரைட், கம்ப்யூட்டருடைய எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரியான விடயங்களை குறிப்பிடல. இது தவிர வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? கம்ப்யூட்டர் கேன் பி ஹேக்ட் இல்ல, ஹேக் பண்ணினா ஹேக் பண்ணப்படுறதால ஏற்படுற பாதிப்புகள் கேக்குறாங்க. எனிதிங் எல்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிவ் த்ரீ சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ட் இன்ஃபர்மேஷன் இன் கம்ப்யூட்டர். சாஃப்ட்வேர் ப்ரொடெக்டிங் மெஷர்ஸ், அதாவது நாங்கள் பார்க்குறோம் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி இல்லை லாஜிக்கல் செக்யூரிட்டி பார்க்குறோம். லாஜிக்கல் செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், லாஜிக்கலாக என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், மூணு தான் படித்தோம், வெரி ஈஸி. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் போட்டு வைக்கிறது. ஓகே, யூசிங் சிசிடிவி கேமராஸ் என்கிரிப்ஷன். யா வெயிட், கிவ் த்ரீ சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ட் இன்ஃபர்மேஷன் இன் கம்ப்யூட்டர். ஓகே, பொதுவா தான் கேட்டுக்கிறாங்க. யா பொதுவா கம்ப்யூட்டர் அதாவது சாஃப்ட்வேர்ஸ் நீங்க காப்பாத்துறதுக்காக என்ன செய்யலாம், அதாவது உங்களுக்கு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி தொடர்பாக என்ன பிரச்சனை வரும், வைரஸ் த்ரெட் ஏற்படலாம், சடன் பவர் ஃபெயிலியர் ஏற்படலாம், அன்எக்ஸ்பெக்டட் டிலீஷன் ஆஃப் ஃபைல்ஸ் ஏற்படலாம். ரைட், இந்த மாதிரி பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் பண்றது இதுக்கு வரும். முக்கியமா ஒன்று இருக்குது, யாராவது சொல்லுங்க பாப்பா.
ஃபைலையும் டிலீட் ஆகுது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ப்ரொடெக்ட் இன்ஃபர்மேஷன் இன் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்ல இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? முதலாவது நீங்க பாஸ்வேர்ட்ஸ் போட்டு வைக்கலாம், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இதுல இன்க்ளூட் பண்ணலாம், இருந்தாலும் அதை விட பெட்டர் ஆனது. இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்களோட ஃபைல் அழிப்பட்டுட்டு, அந்த ஃபைலை ரீஸ்டோர் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும்? பேக்கப்ஸ். பேக்கப்ஸ், டேக்கிங் பேக்கப்ஸ்ன்றது ஒரு முக்கியமான வேலை. என்னத்துக்கு? இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ரைட்? இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் கட்டாயம் இந்த வேலை செய்யணும். அடுத்தது வந்து என்கிரிப்ஷன் மெத்தட், டேட்டாவை என்கிரிப்டட் பண்ணி வைக்கிறது. அதாவது உங்களோட டேட்டாவை வேறொரு குறியீட்டுல சேவ் பண்ணி வச்சா எல்லாராலையும் பார்க்க முடியாது. என்கிரிப்ஷன் மெத்தட், இது நான் வந்து உங்களுக்கு தனிய தலைப்பா தர இல்லை, நீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? சிசிடிவி கேமரா ஆட் பண்ணலாம், ஆனா அது வந்து எங்களோட அக்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு, தேவையில்லாத ஆள் வந்து அதை எங்களோட கம்ப்யூட்டரை பயன்படுத்துறது தவிக்கிறதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம், சிசிடிவி கேமராஸ் எல்லாம் போடுவோம். அது அக்சஸ தடுக்கிறதுக்கு. அக்சஸ தடுத்தா இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ட் பண்ணிப்படும். பட் நாங்க டிரெக்டா ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த மூணு முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ், பேக்கப்ஸ், டேக்கிங் பேக்கப்ஸ், என்கிரிப்ஷன், இது மூணும் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற சேஃப்டி மெஷர், ரைட்? த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர் சொல்லுங்க பாப்பா. சாரி, கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு நாங்க என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? யாரா சொல்லுங்க பாப்பா? கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் நாங்க படிச்சிருக்கிறோம் தானே, இல்லையா? என்ன வரும்? எம்எஸ் பெயிண்ட் வரலாம், போட்டோஷாப், அடோப் போட்டோஷாப் ஃபுல் நேம் கொடுத்தா நல்ல, அடோப் அடோபி போட்டோஷாப், கோரல் ட்ரோ, அடோபி இல்லஸ்ட்ரேட்டர், ரைட்? இல்லஸ்ட்ரேட்டர் இதெல்லாமே வந்து கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர்ஸுக்கு எக்ஸாம்பிள், கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ற சாஃப்ட்வேர்ஸ். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டு சொல்லுங்க பாபம். யாரும் பேப்பர் செய்யலையா? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ஓகே, அப்ப ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ரைட்? வண்டர்ஷா ஃபில்மோரா, ரைட்? வாட் எல்ஸ்? டாவின்சி ரிசால்வ், வீடியோ அண்ட் கேப்கட், தோஸ் திங்ஸ் ஆல்சோ கேன் கம். இது மூணும் ஃபேமஸ் ஆனது. ஓகே, கிவ் ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், இதே சொல்லுங்க பாப்பா. மானிட்டர், மவுஸ், மவுஸ், கீபோர்ட், கீபோர்ட், ஸ்பீக்கர்ஸ். ரைட், வெரி குட்.
எல்லாமே வரும், எல்லா ஹார்ட்வேர்ஸும் வரும். மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் யூனிட், பிரிண்டர், ஸ்கேனர், மதர்போர்ட். ஸ்பீக்கர், மதர் போர்டு. ஓகே, பட் நாங்க இன்டர்னல் ஹார்ட்வேர்ஸுக்கு போகாம வெளிப்படையா தெரியுது. இப்ப சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளே தானே மதர் போர்டே, நாங்க அவ்வளவு டீப்பா போகணும். அஞ்சு தானே கேட்டுக்கிறாங்க, ரைட்? நான் சிபியு சிபியூல உள்ளுக்கு வர்றது, ரைட்? அது இன்டர்னல் ஹார்ட்வேர்னு பாத்திக்கிறேன், நாங்க பிரிச்சு படிச்சுக்கிறோம், ரைட்? அது இன்டர்னல்குள்ள வரப்போகுது, நாங்க எக்ஸ்டர்னலா வெளியே தெரியறது போட்டா ஈஸி. வெப்கேம், நீங்க வேற ரவுட்டர், நீங்க கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாம் வரும், ரவுட்டர், மாடம் எல்லாமே வரும். மைக். மைக்ரோஃபோன், யா மைக்ரோஃபோன், ரைட்? ஓகே, இல்ல ஏதாவது அஞ்சு எழுதிருந்தா சரி. ஓகே, குயிக்கா கரெக்ட் பண்ணிக்கோங்க, நாங்க அடுத்ததுக்கு போவோம். Given some tools in paint software, write the correct face label in given functions. Okay. You're going to, I think, கொஞ்சம் சிலபஸ்க்கு அப்பால் எடுத்துக்கிறாங்க இந்த பேப்பரை. ஓகே, ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங்ல வரலாம். இப்ப பெயிண்ட் சாஃப்ட்வேர் தந்துக்கிறாங்க, சரி நாங்க இதை ஒருக்கா பார்த்துக்கொள்வோமே. பென்சில், பென்சில் நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Draw a line. Yeah, draw a line. Draw a So, line. இங்க P. Yeah, P இந்த வரும். Okay, நாங்க இங்க இருந்து போவோமே. Cut unnecessary part of the image. S S Yes. S Eraser. Coloring, yeah, eraser. Coloring the shape. P டீ தான் வரும், ரைட்? டீ தான் வரும். ஏண்டா அடுத்ததுக்கு மிகச்சரியான ஆன்சர் கியூ. ஈஸி டு கலரிங் க்ளோஸ் பார்ட் ஆர் ஷேப். இந்த இது ஃபில் பக்கெட் டூல்னு சொல்ல, ஃபில் பக்கெட், ஃபில் டூல். அது இப்படி ஜஸ்ட் ஒரு க்ளோஸ்டான பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, க்ளோஸ்டான ஷேப் என்ன ஷேப்பா இருக்கலாம், பட் அது ஒரு மூடிய தலை உருவா இருந்துச்சுன்னா, இந்த ஜஸ்ட் இந்த இதை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் ஃபில் பண்றதன் ஊடாக நாங்க என்ன செய்யலாம், ஈஸியாக அதை கலர் பண்ணி முடிக்கலாம். அதுக்கு கியூ வரும் சிக்கு. ஓகே, டிரா அ லைன் பி. டெக்ஸ்ட டைப் பண்றதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஏ. சோ ஆர், அது இந்த ஏ சிம்பிள் நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ ஆர், ஓகே, ரைட். இத வேணா நான் ஒருக்கா உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ல காட்டுறேன். Teacher, how டீச்சர், much marks for that question? We didn't finish it yet, no, wait. Yeah, for five, no? Five. 2 marks for each. 5 questions, no, then total 10 for the first part. We haven't finished the second part still. Okay, right. Yeah, orka same link rejoin pannunga and then we'll continue. Okay, parang idu paint, right? Like idu pencil. இது நீங்க ஜஸ்ட் லைன்ஸ் இருந்தா நீங்க எப்படி வேணா கிரியேட் ட்ரா பண்ணலாம், ரைட்? கோடுகள் போட்டு ட்ரா பண்றது தான் அந்த பென்சில் குறியீடு. இது ஐ திங்க், யா, இத திக்னஸ் கூட்டலாம், ரைட்? அப்புறம் இப்ப அன்னெசரி பார்ட்ஸ் கட் பண்ண போறேன். ரேசருடைய திக்னஸ் இங்க கூட்டலாம் அண்ட் தென் ஐம் கோயிங் டு ரேஸ் திஸ் அப். அன்னெசரி பார்ட்ஸ் கட் பண்றது முக்கியமா காட்ட வந்து இந்த ஃபில் டூல். இது ப்ரஷ், ப்ரஷ் வந்து ஜஸ்ட் பெயிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி ப்ரஷ் வேணும்ண்டு. ஆயில் ப்ரஷ்,
நீங்க கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் இப்படி என்னத்தை வேணா நீங்க பெயிண்ட் பண்ணலாம் ரைட். அது இந்த ஆயில் பிரஷ் வரப்போகுது. ஃபில் பக்கெட் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஷேப் நீங்க க்ளோஸ் ஷேப் ஒன்று நீங்க டிரா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபில் பக்கெட்டை கொண்டு போய் உங்களுக்கு விரும்பின கலர் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக்ல இதை ஃபுல்லா கலர் பண்ணலாம். அப்ப ஒரு க்ளோஸ் பார்ட் ஒன்று கலர் பண்றதுக்கு இது ஈஸி. ஃபில் பக்கெட், அடுத்தது இது டைப்பிங் டெக்ஸ்ட். இங்க நீங்க இந்த ஏ கிளிக் பண்ணிட்டு நீங்க விரும்பினதை டைப் பண்ணலாம் ரைட். இது நாங்க கம்ப்யூட்டர் புதுசா ஒரு புள்ள ஸ்டார்ட் பண்ண தொடங்கிச்சுண்டா ரைட், நாங்க அவங்களுக்கு எம்எஸ் பெயிண்ட் தான் பாவிக்க கொடுப்போம் ரைட். ஸோ நீங்களும் பாவிச்சிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் யூ ஆல் ஆர் அவேர் ஆஃப் திஸ் ரைட். ஸோ வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, செலக்ட் த சூட்டபிள் ஷார்ட்கட் கீ இந்த பிராக்கெட் ஃபார் கிவன் ஆக்ஷன். ஒரு ஃபைல் ஓபன் பண்றதுக்கு என்ன செய்வோம்? கண்ட்ரோல் கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஓ, கரெக்ட். கண்ட்ரோல் பிளஸ் ஓ வந்து ஒரு ஃபைலையோ இதையோ ஓபன் பண்ணதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். A closed file. ஒரு ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு, க்ளோஸ் அ ஃபைல் சாரி. கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ. ஒரு காப்பி அ ஃபைல். இது மூணும் கண்ட்ரோல் சரியான பிளஸ் பாடம் இருக்கும். யா, கண்ட்ரோல் பிளஸ் சி, கண்ட்ரோல் பிளஸ் சி கண்ட்ரோல் பிளஸ் சி, பேஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் வி பி, பி வி கட் கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் எக்ஸ். Answer the following question by using the given figure. What is the file extension? PDF PDF. நீங்க எதுக்கும் dot PDF னு போட்டுக்கோங்க, எங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீங்க PDF போட பிழை இல்ல. What is the file name? Flowchart PDF. Flowchart. நீங்க PDF னே போடுங்க, டாட் PDF போட தேவையில்லை. ஓகே, ஃப்ளோ சார்ட், வெரி குட். சிம்பிள், அப்படியே சிம்பிளோ கேபிட்டலோ தந்த மாதிரியே எழுதுங்க ஃப்ளோ சார்ட். வாட் இஸ் த ஃபைல் சைஸ்? 100 GB. சைஸ் இல்லை தான் பார்க்கணுமா? சைஸ் 169 KB. KB. What is the டீச்சர் அந்த created date? Sorry? Sorry? பைட்ஸ் போட்டா பிள்ளையா பிளண்ட் இல்லை, பட் அது போடுறது இல்லை, நாங்கள் கேபி தான் போடுவோம். எது பெருசாகிக்குதோ பெருசாகிற இதை தான் கொடுப்போம். ஓகே, வாட் இஸ் த கிரியேட்டட் டேட்? 28 February 2019. எஸ், டேட் கேட்ட டேட்டை மட்டும் கொடுத்தா போதும், அதில் ஈக்கிற மாதிரி கொடுத்துருங்க. 2019. What place is to store this file? எங்க சேவ் பண்ணிக்கிறாங்க? நெகட்டிவ் லொகேஷன் அப்படியே கொடுக்கணும். ராமன் டெஸ்க்டாப் ஃபுல்லா கொடுக்கணும். லொகேஷன், லொகேஷன் பார்க் அப்படியே கொடுக்கணும். கேபிட்டல் சி, லோக்கல் சில யூசர்ஸ் ரமணன் டெஸ்க்டாப், இதான் லொகேஷன். ஃபுல்லா கொடுக்கணும். ஓகே, இதுக்கு அதுக்கு எத்தனை யா வெயிட், ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு, ரெண்டு ரெண்டு மார்க்ஸ். The given flow chart describe if a candidate got the marks is greater than 40, 40 விட கூடுதலா எடுத்தா
தென் த ரிசல்ட்ஸ் இஸ் பாஸ் அதர்வைஸ் ஃபெயில் இன் அ பர்டிகுலர் எக்ஸாம் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் வித்தின் பிராக்கெட் ஓ ஓகே இதுல வந்து வளவே இல்லாமல் 40 இல்லாட்டி 40க்கு மேல எடுத்தா தானே பாஸ் இதுல சொல்லிக்கிறாங்க 40க்கு மேல எடுத்தா தான் பாஸ் இல்லாட்டி ஃபெயில் ரைட் அப்ப அவங்க இங்க தந்திக்கிற சிம்பிள் சரி எக்ஸாம்மா 40 விட கூடுதலா இருக்குது இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இப்ப பாருங்க ஸ்டார்ட் அவங்களே போட்டு தந்துட்டாங்க ஏங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ண பிறகு எக்ஸாம் மார்க்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் கேட்கணும் உங்களோட எக்ஸாம் மார்க்ஸ் என்ன அப்ப அந்த மார்க்ஸ் பாஸ் ஆ ஃபெயிலான்னு சொல்லுவேன் எக்ஸாம் மார்க்ஸ் அப்ப பி வந்து இப்ப டிசிஷன் மேக்கிங் கேட்க இப்ப கம்ப்யூட்டர் கேட் இப்ப இங்க அவங்க ஒரு ப்ராசஸிங் நடக்க போகுது அந்த எக்ஸாம் மார்க் வந்து 40 விட கூடையா கொஸ்டின் மார்க் கேக்குறாங்க கூடையா இஃப் எஸ் 40 விட கூடையான்னு கேக்குறாங்க அப்ப கூடன்ற என்ன செய்யணும் பாஸ் 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 அப்ப டின்றது வந்து எப்படி வரும் பாஸ் என்று வரும் பாஸ் கூட இல்ல நோ வேண்டா சி வந்து எப்படி வரப்போகுது ஃபெயில் ஃபெயில் இ வந்து முடிச்சு வைக்கணும் தானே என்னென்றாலும் ஒரு ஃப்ளோ சார்ட்ல கட்டாயம் ஸ்டார்ட்டும் எண்டும் இருக்கணும் ஸோ அது எண்ட் ஓகே ரைட் பட் இது வரும் டீச்சர் சார் அவங்க ஸ்டாப் இன்னைக்கு பண்ணிட்டாங்க ஸ்டாப் கொடுத்துருக்காங்க பண்ணிக்குது அங்க ஸ்டாப் பண்ணி ஓகே ரைட் சாரி ஸ்டாப் பத்தாறு ஓகே ரைட் நான் கால்குலேட் த மார்க்ஸ் அண்ட் புட் இட் இன் த சாட் பாக்ஸ் ஓகே ரைட் ஹுமேரா 98 வெரி குட் தஹியா 86 குட் நஃபா 94 வெரி குட் ருக்கையா 80 ரைட் குட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த பேப்பர் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இந்த பெயிண்ட் எல்லாம் இங்கே தர தேவையில்லை அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கும் என்ற ஒரு பேசிஸ்ல தந்துக்கிறாங்க ரைட் ஓகே ரைட் ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஓகே ரைட் பாய் எவ்ரிவன் Bye, டீச்சர் teacher. Thank you. Thank you, ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் bye, யுவர் எக்ஸாம் teacher. பாய் Thank you, ஆல் தி பெஸ்ட் ரைட் பாய் teacher. Thank you, teacher. ஓகே பாய் Thank you. ஓகே